ஏனென்றால் இளமை என்பது மனதில் தான் இருக்கின்றது, உடலில் அல்ல. ஆகையால் நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நினைக்கின்றேன், இது மூன்றாவது தடவை இங்கு ஆஸ்திரேலியாவுக்கு வருகின்றேன் என்று நினைக்கின்றேன். வந்து உங்களை சந்திப்பதில் மிக பெரும் மகிழ்ச்சி. இந்த ஜூமை பார்த்து பார்த்து கிணறு கண் பார்வையே போயிடுது என்று சொல்லிட்டேன். அப்ப ஜூம் ஃபேட்டிக் என்று சொல்லி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். ஜூமை பார்த்து ஒரு ஒரு கலப்பு ஒரு இல்லை, இனிமே கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் மூடி வச்சு ஆக்களை ஆக்கள் நேரில் பார்த்து நாங்கள் அழகா அவங்களது மிக சந்தோஷமான விஷயம். அது ஒரு கலர்ல ஒரேஞ்ச் கலர்ல இருக்கும், அது சிவப்பானால் இருக்கு சரியான
இப்படித்தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொண்டது. ஆனால் விஞ்ஞான வளர்ச்சி மூலமாக இப்ப எங்களுக்கு நாங்கள் கையில குத்தி பாக்குறோம். லேப்ல வந்து 3 மாசத்துக்கு ஒருக்கா அந்த HbA1c என்று சொல்லக்கூடிய அந்த நம்பரை பாக்குறோம். அதோட எத்தனையோ மாத்திரைகள் மருந்துகள் நம்மிடையே இருக்கின்றன. இன்று நாம் பார்த்தோமானால் நாங்கள் வயதை ஆயுள் காலத்தை அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாங்கள் நன்றாக நீட்டிக்கொண்டு போய்விட்டோம். ஒரு காலத்துல 70 வயது 80 வயது என்றாலே ECGR இல்ல திண்ணையில முடங்கி கிடந்த நேரம் நாங்கள் யோசித்து பார்க்க வரோம். இப்ப நாங்கள் சீனியர்ஸுக்கு வாரம் எக்ஸசைஸ் கிளாஸ்ல வீடியோ எடுக்கிறோம் சொல்ல இப்படியாக பல ஆக்டிவிட்டிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படியே போச்சென்றால் அடுத்த இன்னொரு 20 வருடங்கள்ல 180 வயது வரை கூட வாழ வாய்ப்பு இருக்கு. நன்றி நன்றி. என்னை கஷ்டப்பட்டு அப்ப இதுல என்னென்றால் நாங்கள் எவ்வளவு வயது வாழ்ந்தோம் என்பதில் எவ்வளவு ஆரோக்கியமாக வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம். அப்ப இதுல வந்து நான் இப்ப இங்க வந்து இந்த மருந்து லேகியம் விற்கிறதுக்கு வேற இல்லை. வாருங்கள் 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 இந்த லேகியத்தை சாப்பிடுங்கள் உங்களது இளமை மீண்டும் திரும்ப போகின்றது என்று அப்படி ஒன்று செய்து வேற இல்லை. ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு ஆள் வந்து அவரும் வைஃபும் போய் கொண்டிருந்தார். 80 வயது சீனியர் வைஃபோட போய் கொண்டிருக்கீங்கல இந்த 2 லிஃப்ட் இருக்கு. இப்போ முதல்ல அந்த லிஃப்டில் ஒரு ஓல்டு லேடி மேலே போனவர். பிறகு திருப்பி பார்த்தா அந்த லிஃப்டை திறந்தால் ஒரு யங் லேடி வழியில் வாரா. இவருக்கும் ஒரு ஆசை, இங்கே ஒருக்க இந்த லிஃப்டில் நீர் முறுக்க போய் பேர். இப்படியான ஆசைகள் இருக்கு இளமை திரும்ப வேண்டும் என்று. அப்ப இதுக்கு மருந்துகள் வந்து உதவி செய்கின்றதால் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நான் பார்க்க போகின்றோம். இதில் முதலில் நான் எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் டிஸ்க்ளைமர் என்று போடுவார்கள். அதாவது நான் எந்த மருந்து கம்பெனிக்கும் வேலை செய்வதில்லை. இல்லை, எந்த மருந்து கம்பெனியும் எனக்கு பரிசு பொருட்களோ காசோ பணமோ இனாமாக கொடுப்பது இல்லை. மற்றது நான் இங்கு உரையாற்றுவதற்காக எந்த விதமான பணமோ பரிசு பொருட்களோ எங்குமே என்றுமே வாங்கியது இல்லை. என்றால் கூட நீங்க யோசிக்க கூடாது. இவர் யாரும் மருந்து கம்பெனிக்காரன் சொல்லித்தான் இவர் வந்து எங்களோட இப்படி கலைக்கிறாரோ நினைக்க கூடாது. மற்றது முதலில் நாங்கள் பார்க்க வேண்டியது ஒரு மருத்துவர் ஒரு மருந்தை எழுதுகிறார் என்றால் அது எப்படி அதை டிசைட் பண்ற. அது கனகரன் சொல்றது, டாக்டர் என்னை அக்காக்கு இதே பிரச்சனை தான் இருந்தது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உடல்நிலை வித்தியாசமாக இருக்கலாம். ஒருத்தருக்கு கொடுக்கிற மருந்து மற்றவருக்கு கட்டாயம் சூட் பண்ணும் அல்லது கட்டாயம் அது ஒத்துக்கொள்ளும் என்பது எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்ப ஒரு மருந்தை நாங்கள் எப்படி முதல்ல பிரிஸ்கிரைப் பண்ணுகின்றோம் என்பதை பார்த்தா இந்த மருந்துக்கு போவதற்கு முன்னால் சிகிச்சை முறைகள் என்று இருக்கின்றன. முதலில் நாங்கள் பார்க்க வேண்டிய சிகிச்சை முறை வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடியது. லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் தெரியும். சரோஜினியாக்கா மிக அருமையாக ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் தான். இந்த எக்ஸசைஸ் என்பதுதான் மிக மிக முக்கியமான மருந்து நமக்கு ஃப்ரீயாக நம்மிடையே இருக்கின்றது. அதுக்கு எனவே யோசிக்கலாம், விட்டுட்டா விட வழியில போகிறது நடக்க இயலாது யோசிக்கலாம். அதுக்கு பல வழிகள் இருக்கின்றன. இந்த மாதிரி எக்ஸசைஸ் வீட்டில இருந்தே செய்யலாம். வசதி இருப்பவர்கள் சில ட்ரெட்மில் வீட்டில் வச்சிருக்கலாம். என்ன கவரையில இருந்தே செய்யலாம். சின்னதா கேமாட்டுக்கு போனீங்கன்னா சின்ன ஒரு இந்த வெயிட்ஸ் அதில் வாங்கி கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் செய்யலாம். இப்படி பல வழி. அப்ப எக்ஸசைஸ் தான் மிக நம்பர் 1 மெடிக்கேஷன், ஃப்ரீ அவைலபிள், எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கின்றோம். இப்ப இதுக்காக இன்றைக்கு டாக்டர் சொல்லிட்ட எக்ஸசைஸ் தான் முதல் மருந்துன்னு சொல்லி போட்டு இனிமே நான் மருந்து எடுக்க போறேன் இல்லை எக்ஸசைஸ் செய்ய போறேன்னு போய் விழுந்து போட்டுருக்கேன். அதுக்கு பிறகு போலீஸ்காரன் என்னையா புட்டில் பிடிச்சு நீ சொன்னதாலதான் இவ விழுந்தவன்னு சொல்லி அதுக்கு நான் பொறுப்பேன் இந்த அசம்பாவிதங்களுக்கு. ஆனால் எக்ஸசைஸ் என்பது நம்ம முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டும். என்னுடைய நண்பர் ஒருவர் 20 கிலோமீட்டர் எக்ஸசைஸ் ஓடுவார் ஒரு நாள்.
அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய தேவையில்லை. நாங்கள் ஒன்று மொழி மிக்சர் ஓட போகிறோம், ஆனால் எக்ஸசைஸ் தான் முதல் மருந்து. இது உடலுக்கு மருந்து. இப்போ உடல் நலம் என்பது என்ன? உடலும் உள்ளமும் நலம் தானா என்று தான் கண்ணதாசன் சொன்னார் தில்லானா மோகன் அம்பாள் படத்தில், அருமையான பாட்டு. நலம் தானா, நலம் தானா, உடலும் உள்ளமும் நலம் தானா. அப்ப உடல் மட்டும் நலமாக இருந்தால் காணாது உள்ளம். அப்ப உடலுக்கு எக்ஸசைஸ் போல உள்ளத்துக்கும் எக்ஸசைஸ் வேணும். உள்ளத்துக்கு எக்ஸசைஸ் என்ன? நல்ல சிந்தனைகள், இல்ல நற்சிந்தனை, அது யுவர் சுவாமிகள் பாடல்கள். நல்ல சிந்தனைகள், ஆன்மீகம். ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பரவாயில்லை, எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள். அது நாங்கள் தமிழர்கள், நம் தமிழில் இருக்கும் பொக்கிஷங்களைப் போல வேற எந்த மொழியிலும் இருக்கின்றதா என்பது எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு இலக்கியங்கள், அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. அந்த நல்ல விஷயங்களை நாங்கள் தினமும் பார்க்கலாம், படிக்கலாம். அதுக்கு பதிலாக இந்த சரவணன் மீனாட்சி இப்படியான நல்ல தொடர்கள் அவற்றை பார்த்து, அப்புறம் அது எங்களோட லைஃபுக்குள்ள வந்துடுமோ? அங்கே மாமனும் மாமியார் மருமகளும் சண்டை போட்டு மாமியார் மருமகளை விஷம் வச்சு கொண்டு அந்த எபிசோட் முடிய நீங்கள் சாப்பாட்டு மேசைக்கு வந்து உங்களோட மருமகள் வைக்கிறத பார்த்து அதை கொஞ்சம் நாய்க்கு போட்டு இப்படியெல்லாம் நடக்கிற விஷயம் இருக்கு. அப்போ டிவியில் பார்க்கறது இன்னொரு விஷயம். நான் என்னுடைய பேஷன்ஸுக்கு சொல்கிறேன், இந்த நியூஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா, அது இப்போ ஸ்ரீலங்காவில் அவன் வெளிக்கிட்டு போயிட்டானோ, கோத்தா கோகமோ, இல்லை ராஜபக்ச போயிட்டானோ, அங்கே நடக்கிறது நல்லா தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்து கொண்டு இருக்கின்றது. இவற்றை பார்த்து அப்செட் ஆகி எங்களோட தூக்கத்தையும் இழந்து எல்லாம். ஸோ பார்க்குற நான் என்ன சொல்கிறேன், நியூஸ் வந்து காலமே ஒருக்கா ஹெட்லைன் நியூஸ். என்னால் இப்போ வர நியூஸ் வந்து நியூஸ் இல்லை, அது அவையில ஒப்பீனியன்ஸ் தான் வந்து கொண்டிருக்கும், ஒவ்வொருத்தரும் அவருடைய ஒப்பீனியன். அப்போ நியூஸ் மேட்டரு, சைனாவில் 300 பேர் வெள்ளம் அடித்து இறந்தார்கள். கஷ்ட கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களா அதுக்கு? இதுக்காக கவலைப்பட்டு பிளேன் விழுந்து 400 பேர் அவுட் என்றால் கஷ்டமான விஷயம்தான். அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் பிரார்த்திப்போம். ஆனால் இப்படியான செய்திகளை நாங்கள் தொடர்ந்து எங்களது மனதுக்களை போகும்போது இங்கே தான் எங்களுக்கு அந்த கவலை டிப்ரெஷனுங்களை அறியாமலே அது அதை விடுத்து நல்ல இலக்கியங்கள் படிக்கலாம். தரமான சொற்பொழிவுகள் யூடியூப்பில் எத்தனையோ தரமான இலக்கிய சொற்பொழிவு. அப்போ நான் சொன்னது மருந்து, இவை தான் மருந்து. உடலுக்கு தேகப்பியாசம், உள்ளத்திற்கு நல்ல சிந்தனை, நல்ல நண்பர்களோடு கதைத்தல். எத்தனை பேர் உங்களோட கிளாஸ்மேட்ஸோட இன்னும் தொடர்பில் இருக்கிறீங்க? நிறைய பேர். அதுதான் முக்கியம், அதுதான் அந்த உள்ளத்திற்கான ஒரு மருந்து. அப்போ இது லைஃப் ஸ்டைல். இப்போ இந்த மருந்து என்பது குடிசையாகட்டும் அல்லது சிறப்பாகட்டும், அதுதான் சொன்னார் கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் அது இந்த சிறப்பில் சிறப்பு சிறப்பு. அப்போ இந்த மாத்திரைகளை எப்படி நாங்கள் கொடுக்கின்றோம் என்பதை பார்த்துவிட்டு இன்று நான் 3 விதமான காமனாக நாங்கள் யூஸ் பண்ற சில மருந்துகளின் ஒரு மூட நம்பிக்கை சொல்ற மித். மித்துக்கு சரியான கட்டுக்கதைன்னு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிடுவீங்க. அதனுடைய ஒரு மித் என்ன என்பதை தான் இன்று பார்க்க போகின்றேன். அப்ப ஒருவருக்கு எது செய்தாலும், இப்போ ஒரு மருந்தை நாங்கள் பிரிஸ்கிரைப் பண்ணுகின்றோம் என்று சொல்லி வைத்தால் அவருக்கு இந்த மருந்து நிச்சயமாக தேவையா? அந்த மருந்தில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன? அந்த மருந்தில் இருக்கிற ரிஸ்க் என்ன? என்ன ஒவ்வொரு மருந்துக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. மருந்துக்கு மட்டும் இல்லை, எல்லா லைஃப்ல எல்லா விஷயத்திலையும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ற சிலி எக்ஸாம்பிள் என்று சொல்றோம். நாங்கள் ரோட்ல நடந்து போறோம், அதுல அட்வான்டேஜ் என்ன? எங்கட உடம்புல இருக்கிற நல்ல புத்துணர்ச்சி கிடைக்குது. ரோட்ல நடந்து போகல, நல்ல சுவாச காற்று கிடைக்குது, எல்லாம் ஒரு சூரிய வெளிச்சத்தில் நடந்த இதெல்லாம் அட்வான்டேஜஸ். ரிஸ்க் என்ன? அண்டி முதலே கார் அடிச்சிருமனு. அப்ப ஓ கார் அடிக்கலாம், நீங்கள் கால் சொல்லலாம், கால் வளைக்கி விடலாம்,
ஓ அப்ப இதுல அட்வான்டேஜும் இருக்கு ரிஸ்க்கும் இருக்குது. அப்ப இதுல எது கூட அட்வான்டேஜ் கூட இருக்குது. ஓ ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது. நாங்க லைஃப்ல பிளேனர் ரேக்குள்ள போய் சேர்றது அட்வான்டேஜ், அங்க போய் சேர்றது ரிஸ்க். ஓ அதான் சொன்ன பஸ்ல நீர் ஏறினால் கோயிலுக்கு போகலாம், பஸ் உமக்கு மேல ஏறினால் நீர் நேர வைகுண்டம் கைலாசம் போகலாம். அப்ப எதுலையுமே எங்களது இதுல வந்து அட்வான்டேஜ். அதே மாதிரி தான் டாக்டர்ஸும் வந்து மருந்து எழுதிக்குள்ள இந்த மருந்துல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, இந்த மருந்துல இருக்கிற ரிஸ்க் என்ன என்று பார்த்து தான் மருந்து எழுதுறாங்க. சும்மா கண்ண மூடிக்கொண்டு ஒருத்தரும் மருந்து எழுதுறது இல்லை. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. Thank you.